வெல்கம் டு அம்மா வீட்டு சாப்பாடு. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது சுண்டக்காய் பச்சடி செய்யறது எப்படின்ட்டு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல சுண்டக்காய நல்லா காம்பு எடுத்துட்டு கழுவி வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஒரு உலக்கு செஞ்சு காமிக்க போறேன் சுண்டக்காய். அதுக்கு ரெண்டு தக்காளி, ஒரு கப்பு துவரம்பருப்பு, ரெண்டு வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், ஒரு தேவையான அளவு உங்களுக்கு புளி. பச்சை மிளகாய் வேணாம்னு சொல்றவங்க வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். முதல்ல துவரம்பருப்பை ஒரு சவுண்டு விட்டு வேக வச்சுக்கோங்க. இல்லாட்டி கொஞ்ச நேரம் அடுப்புல ஒரு முக்கால் வேக்காடு வெந்து வேகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒன்னுல இருந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயமும் கடுகு வெந்தயம் தான் போடணும், வேற எதுவும் போடாதீங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சிருக்க வெந்தயம் வெங்காயம் வதங்கிருச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்க சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள், தக்காளி ரொம்ப வதங்க வேண்டாம். இந்த முழு சுண்டக்காய பாதி பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இருக்க விதை வந்து ரொம்ப போயிடக்கூடாது. சில வந்து அப்படியே இடிச்சிட்டு போடுவாங்க, அதுல இருக்க விதை எல்லாம் போயிடும். இதுல இருக்க விதையோட சாப்பிட்டது நல்லது. அதுவும் லேடிஸ்க்கு செப்ப பயிற்சி, இது ரொம்ப இரும்பு சத்துள்ள பொருள், சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது இந்த சுண்டக்காயை தான் எது வேணாலும் பண்ணி சாப்பிடலாம். சாம்பாரோ, புளிக்குழம்போ, பொரியலோ, எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அது மாதிரி சுண்டக்காய் கலர் மாறாம இருக்கிறே செஞ்சிடணும். ஒரு நாள் ரெண்டு நாள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது உள்ள கருப்பு ஆயிரும். சமையல் பண்ணா கூட அது வந்து கலர் கலரா இருக்காது, கருப்பு கலர்ல இருக்கும். இப்ப நான் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறேன். இது காரம் உங்களுக்கு அதிகமா தெரியும்னா நீங்க இது போடாம கூட பண்ணலாம். காரம் வேணுங்கிறவங்க இதை பண்ணிக்கலாம். நான் உங்கள்ட்ட புளி ஒரு உருண்டை எடுத்து வச்சு காட்டினால அந்த புளியை கரைச்சி இப்ப இதுல ஊத்துறேன். இப்ப இது வந்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கையில மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்ப இந்த ஒரு கப்பு தோரம் பருப்பு வச்சிருந்தோம்ல, அந்த தோரம் பருப்பை இந்த மாதிரி வேக வச்சிருங்க. இந்த மாதிரி, அதாவது ஃபுல்லா வேக வைக்காம முக்கா பருப்பா
வேக வச்சிருங்க. வேக வச்சு அது இப்ப சுண்டல் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்துல இந்த பருப்பை கொட்டிடுங்க. இது வந்து கொஞ்சம் திக்கா ஆயிடுச்சு. இது கொதிச்சுன்னா ரொம்ப கெட்டி ஆயிரும். அதனால ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. இது ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். இது இறக்க போகையில ஒரு நாட்டு சர்க்கரையோ இல்ல சுகரோ ஏதோ ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த சுண்டக்காய் வந்து கொஞ்சம் கசப்புற மாதிரி தெரியும். அதாவது பெரியவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, குழந்தைகளுக்கு ஊட்டினீங்கன்னா அந்த கசப்பு மாதிரி தெரியும். அதனால இதை போட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனோ கால் ஸ்பூனோ போட்டீங்கன்னா அந்த கசப்பு தன்மை எடுத்துரும், டேஸ்டா இருக்கும். புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்தது மாதிரி. இது நல்லா கொதிச்சிருச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, அதை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்யூ.